மகேந்திராவில் ரெனால்டு லோகன் வண்டி வந்திருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2011 ரெண்டு ஓனர், அஞ்சு பேர் ஃபேமிலியோட போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகிற வண்டி. நிசான் மைக்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா 2014 ஓனர் 3 பெட்ரோலுங்க. நம்மகிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சென்ட்ரோ ஜிங் 2008 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஒரு சின்ன வீதியில் எனக்கு திருப்பிட்டு ஓட்டிட்டு போகிற மாதிரி கேட்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 2007 மாடல், ஹூண்டாய் i10 2009 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. ஆல்டோ K10 ஒரு மெரூன் கலர் வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. தட்சன்லே ரெடி கோ மாடல் பார்த்தீங்கன்னா 2016 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் உள்ள வண்டிங்க. 2003 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. எப்சி டைம் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்டில் இருக்குது. ஆல்டோ 800 2015 3 பெட்ரோல் வண்டிக்கு. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,60,000 ரூபா. டாட்டா விஸ்டாங்க 2011 ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜினுங்க. இன்சூரன்ஸில் எப்சி 2026 வரைக்கும் எப்சி பேப்பர் கரண்டு. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த டாட்டா விஸ்டாக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 189,000 ரூபா. மகேந்திரா எக்ஸ்யூவி 500ங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2018 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இது சார்? நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லோன் ஆப்ஷன் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கு. எவ்வளோ லோன் பண்ணுது? ஃபுல் லோன் பண்ணலாங்களா? இது ஜெட் எக்ஸைட் டைப்புங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் டீசலுங்க. வண்டி கீர் வந்து ஆட்டோமேட்டிக் கீர். இப்போ அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசலுங்க. இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ரெனால்டு டஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. அது டீசல் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. மாரதி சுசுகியிலேயே டிசைருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர். வணக்க மக்களே, நான் எப்படி இருக்குன்னா ஸோ நம்ம திருப்பூர் ஹர்ஷா கார்ஸ்லாங்க இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 காருக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி டீட்டில் கிடைச்சிக்கும். ஸோ நம்ம வீடியோ இருக்க போகிறேன் காமராஜனா. ஸோ இனிமேல் நம்ம வீடியோவில் காமராஜன் வருவார் இல்லை செந்திலன் வருவார். ஸோ யார் வந்தாலும் சரி, ஆனால் அப்டேட்ஸ் வேறு லெவலில் இருக்க போது. ப்ரைஸ் இப்போ என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கும். ஆனால் வணக்கம். வணக்கங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க சார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ என்னென்ன கார்ஸ் வந்திருக்கு சார்? இப்போ பார்த்தீங்கன்னா பலினோ வந்திருக்குது. அதே மாதிரி அதே வெரைட்டியில் நிறைய வண்டி செடான் டைப்லும் வந்திருக்கு, ஏஸ்பர் டைப்ல வந்திருக்கு. ஓகே. ஆனால் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வண்டி வந்துருக்கு. லோ பட்ஜெட் இருக்கு. லோ பட்ஜெட் பேசிக் என்ன லோ பட்ஜெட்ல என்ன ப்ரைஸ் இருந்திருக்கு சார்? ஒரு 1.25 1.30 இந்த பட்ஜெட்டுக்கு வந்துருக்கு. இதுக்காக லோன் எவ்வளோ பண்ணி தருவீங்க நீங்கள் சார்? நம்ம திருப்பூர் கஸ்டமர் தான், லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. நீங்கள் பேங்க் லோன் வேணா 2012 மேலே பார்த்தா பேங்க் லோன் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன கார்ஸ் வந்துருக்கு அப்படி பார்த்தலாங்களா? ஓகேங்க சார், கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமாக கேட்கறேன், இப்போ ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறோமா நாம? ஆமாங்க சார், இந்த தடவை நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஓகே கேஸ் ஸ்டவ், மிக்ஸி, ஓகே கிரைண்டர், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஓகே எல்லாமே எல்லா வண்டி லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட்டாக எது எடுத்தாலும் அவங்களுக்கு ஆஃபர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஆஃபர் இருக்குது, அது இல்லாமல் என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, டீட்டெயில் பார்ப்போம். வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஹர்ஷா கார்ஸில் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் ஒரு செடான் டைப்பில் நிறையா பேர் கேட்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ரெனால்டு லோகன் லோகன் வண்டி வந்திருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2011 ரெண்டு ஓனர். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி டயர் வந்து ஒரு 60% இருக்குது, பேக் டயர் ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, அங்கங்கே சின்ன டச் அப் ஆயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துரு, ரிமோட் லாக் வந்துரு, பவர் விண்டோ வந்துருங்க, செட் ஒர்க்கிங்களுக்கு ஏசி நல்ல கூலிங்கில் இருக்குது, அதே மாதிரி சீட் கவரும் நல்லா இருக்குங்க. என்ன ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம்னா சார்? நம்ம ஹர்ஷா கார்ஸில் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் கேட்டு பாருங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே இந்த லோகன் வண்டி எங்கேயுமே கிடையாதுங்க. ஓகே. ஆனால் நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லோ ப்ரைஸில் வெறும் 1,65,000 ரூபா. ஓகே. அது பிக்ஸடு இல்லைங்க, நீங்கள் ரெடி கேஸோட வரீங்களா, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. நம்ம அடுத்த வண்டி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரோ, ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற வண்டி. அதே மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலியோட போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகிற வண்டி. நிசான் மைக்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா 2014 ஓனர் 3 பெட்ரோலுங்க. ஆனால் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் ரூபா. நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா இருக்கா, நான் லோன் ஆப்ஷனில் எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாங்க. ஒரு 50,000 ரூபா கட்டிட்டு மீதி லோனும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெடி கேஸோட வரீங்களோ ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். இந்த வண்டி தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணலாம் தானுங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கும் லோன் பண்ணலாங்க சார். உங்கள் செபில்ஸ் வச்சு லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க. அதே மாதிரி நீங்கள் லோன் போடுற ஆசை இல்லைங்களா, வண்டி வந்து ஃபஸ்ட்டு நேரில் பாருங்கள், வண்டியை பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு கூட பேசி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hour உங்கள் செபில் ஸ்கோர் எவ்வளோக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு 30,000 ரூபா இல்லை ஒரு 50,000 ரூபா இருக்கு, அதை கட்டிட்டு மீதி லோனாகவும் போட்டுக்கலாங்க. அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே வண்டி ஒரு தரமான வண்டியாகவும் பார்க்குறீங்க, அதே மாதிரி சிங்கிள் ஓனரில் இங்கே இருக்கிறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சென்ட்ரோ ஜிங் 2008 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க.
பெட்ரோலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. வண்டியினுடைய அவுட்லுக் அப்படியே இருக்குங்க, ஒரிஜினல் பாடியோடு இருக்குது. வண்டி எந்த ஒரு பாடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. அதே மாதிரி கிராச்சஸ் மட்டும் இருக்குது. வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது. இந்த சேண்ட்ரோக்கு நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 185,000 ரூபா. அது ஃபிக்ஸட் இல்லைங்க, நீங்கள் ரெடி கேஸோடங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டி பாதி பாதி கட்டி லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வண்டி எப்படி பார்த்தலாம், அடுத்த வண்டியும் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன வீதியில் நாங்கள் திருப்பிட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கேட்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா கார்ஸில் அந்த மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 2007 மாடல், 4 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எப்சி டைம் பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயரும் ஒரு 60% இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஹுண்டாய் i10 கோட் பண்ணுற ரேட்டு 150,000 ரூபா. அதே மாதிரி ரெடி கேஸோட வரீங்களா ஒரு பெஸ்ட்டு ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமருங்களா, அவங்களுக்கு பாதி பாதி லோனும் பண்ணிக்கலாங்க. ஓகே. அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அதிகமாக விரும்புகிற வண்டிங்க. அதே இதுக்கு முன்னாடி பார்த்ததுலையே ஹுண்டாய் i10 2009 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. இந்த பிளாக் கலர் ஒரு ஹேஷ்பேக் டைப்பில் நிறையா பேர் கேட்குறீங்க, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம i10 வந்துருக்குதுங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஹுண்டாய் i10 கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 185,000 ரூபா. அது ஃபிக்ஸட் இல்லைங்க, நேரடியாக வந்து வண்டியை பாருங்கள். நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் வரும்போது வண்டியை வந்து வண்டியினுடைய தரத்தையும் பாருங்கள், வண்டியுடைய கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய காசு நீங்கள் எடுக்கிற பணத்துக்கு போடுற பணத்தை வீணாகக்கூடாது. அதனால் நீங்கள் நேரடியாக வண்டியை வந்து பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். வண்டி ஓகே, நாங்கள் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 185, ஆனால் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நீங்கள் ரெடி கேஸோடங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்குங்க. ஓகே, நம்ம அடுத்த வண்டியும் பார்க்கலாங்க. மாறுதியில் நிறைய பேர் லைக் பண்ணுற வண்டிங்க. ஆல்டோ இருக்கான்னு கேட்குறீங்க, ஆல்டோ 800 இருக்கான்னு கேட்குறீங்க. அண்ணா அந்த மாறுதியிலேயே மாறுதி சுசுக்கியில் ஆல்டோ கேட்டன் ஒரு மெரூன் கலர் வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2012 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டினுடைய ஒரு பெயிண்ட் கூட அந்தளவுக்கு கிராச் ஆகாமல் நல்ல நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொண்டு வந்து பார்க்கிங் செல் விட்ருக்குறாங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஆல்டோ கேட்டன்னு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 245,000 ரூபா. மாடல் பார்த்தீங்கன்னா 2012 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டிக்கு உள்ளே உட்காந்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஆளை கொண்டே உட்கார வச்ச மாதிரி நல்ல கூலிங் ஓட இருக்குங்க வண்டி. இந்த வண்டி என்ன ப்ரைஸ் ஃபைனலாக பண்ணி கொடுப்பீங்க சார்? நீங்கள் ரெடி கேஸோட வரீங்களா ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களுக்கு உங்கள் கையில் ஒரு 30,000 இருக்குதா, அந்த 30,000 கட்டிட்டு மீதி லோனாகவும் போட்டுக்கலாங்க. தட்சன்லே ரெடி கோ மாடல் பார்த்தீங்கன்னா 2016 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷன், ஒரு 60% உள்ள வண்டிங்க. வண்டினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்குங்க. வண்டினுடைய டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஒரு ஹேஷ்பேக் டைப்பில் உள்ள வண்டிங்க. அதில் ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட, ஒரு 5 பேர் போகிற மாதிரி அந்த மாதிரி வண்டிங்க. சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கு நல்லா பெஸ்ட்டான வண்டிங்க. அதே மாதிரி மைலேஜில் நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க. பெட்ரோலில் நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா தட்சன் ரெடி கோ. அதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 நாச்சு கிடைக்குங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த டட்சன் ரெடிக்கோ கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 250,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோட வரவங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டாக பண்ணிக்கலாம். அந்த ரேட்டிலிருந்து இன்னும் ரேட்டு கம்மியாகும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஏதோ ஒரு கால் பண்ணி கேளுங்க. நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில், இந்த வண்டியினுடைய டீட்டெயில் எந்த வண்டியாக இருந்தாலுமே அதனோட டீட்டெயில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் உள்ள வண்டிங்க. 2003 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. எப்சி டைம் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 130,000 ரூபா. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. வண்டினோட ஏசியும் ஒர்க்கிங் நல்லாயிருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோட வரீங்களோ பெஸ்ட்டு ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகன் மாருதி ஆல்டோ 800ங்க. மாடல் 2015 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு கிலோமீட்டரும் கம்மியாக ஓடி இருக்குது. வண்டினுடைய அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 4 டயரும் இருக்குது. 15% இல்லைங்க, ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்குது, பேக் டயர் மட்டும் ஒரு 15% இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஆல்டோ 800 2015 3 ஓனர் பெட்ரோல் வண்டிக்கு, இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 260,000 ரூபா. இங்கே ரெடி கேஸோட பெஸ்ட் ஆஃபரும் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த லோன் எவ்வளோ பண்ணலாங்கண்ணா?
சார், லோன் வந்து நீங்க உங்க கையில ஒரு 30,000 இருக்குது, அதை கட்டிட்டு மீதி லோன் ஆப்ஷன் நம்ம போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு செடான் டைப்ல நிறைய விரும்புவீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா மாருதி SX4 VXIங்க. 2009 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க, இன்சூரன்ஸ்ல எஃப்சி மூட்டை கரண்ட் இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த செடான் டைப் கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா 2,25,000 ரூபா. நீங்க ரெடி கேஸ் சொல்றீங்களோ பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாம். நிறைய பேர் செடான் டைப்ல விரும்பி கேட்கறீங்க. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் உள்ள வண்டிங்க மாருதி SX4 2009 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி, இன்சூரன்ஸ்ல இங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 2,25,000 ரூபா. ஓகே, நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த வண்டி அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டீசல்ல நல்லா மைலேஜ் கிடைக்கிற வண்டி, அது வண்டியில நல்ல தரமான வண்டி கேட்கறீங்க. அதுலயே குவாட்டர் ஜெட் இன்ஜின் கேட்கறீங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வண்டி டாடா விஸ்டாங்க 2011 ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜினுங்க, இன்சூரன்ஸ்ல எஃப்சி 2026 வரைக்கும் எஃப்சி பேப்பர் கரண்ட். நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த டாடா விஸ்டாக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 1,89,000 ரூபா. நீங்க ரெடி கேஸோட வரீங்களோ பெஸ்ட் ஆஃபர் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமர் லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எஸ்யூ டைப்பில் கேட்குறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500ங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல், ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 625,000 ரூபா. அது பிக்சடு இல்லைங்க. நீங்கள் ரெடி கேஸோட வரங்களும் பெஸ்ட் ஆஃபராக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு XUV 500 நீங்கள் லோன் ஆப்ஷனில் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குதோ ஒரு 50,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா இருக்க கட்டிட்டு மீதியை லோனாகவும் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குறீங்க ஒரு 7 சீட்டில் ஒரு ஃபேமிலி, 8 பேர் 7 பேர் உள்ளீங்களா, அவங்களுக்கு ஏற்ற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனருங்க, டீசல் இன்ஜினுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. நம்ம இந்த டாடா ஆரியாவுக்கு நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,50,000 ரூபா. அதே மாதிரி நீங்கள் ரெடி கேஸோட வரீங்களா, அவங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமராக இதுலேருந்து பாதிக்கு பாதி கட்டி மீதி லோனாகவும் போட்டுக்கலாம். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் போட்டுருக்குறாங்க. வண்டியோடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லைட்டாக ஒரு கிராச்சஸ் கூட இருக்காதுங்க. அதே மாதிரி ஒரு 7 சீட்டில் ஒரு 8 பேர் ஓர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை நீங்கள் எடுக்கலாம். ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறீங்களுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகுங்க. ஹர்ஷா கார்ஸில் பார்க்குற வண்டி நிறையா கஸ்டமர் அதிகமாக லைக் பண்ணி கேட்குற வண்டி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்திருக்கு, மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் VXI மாடலுங்க 2018 ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும். ஆனால் அதில் என்ன அலாய் வீல் மட்டும் வராதுங்க, ட்ரம் வீல் வரும், ஏபிஎஸ் ஏர் பேக்கோட வந்துருங்க. வண்டி ஏசி ஒர்க்கிங்களுக்கு பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக ரிமோட்லாக் எல்லாம் வந்துருங்க. வண்டியோடைய அவுட்லுக்கு நல்லா நீட்டாக இருக்குது, லைட்டாக ஒரு கிராச்சஸ் மட்டும் இருக்குங்க. 2018 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இது? இப்போ நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஸ்விஃப்ட் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,50,000 ரூபா. அது நீங்கள் ரெடி கேஸ் உடனே ரேட்டு இதுலேருந்தும் கம்மியாகுது. லோன் ஆப்ஷன் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம். எவ்வளோ லோன் பண்ணுது, ஃபுல் லோன் பண்ணலாங்களா இது? சார், இது உங்களோட சிபில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ஆப்ஷன் லோன் பண்ணலாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் 1,00,000 ரூபா கட்டிங்கன்னா மீதி லோனாகவும் பண்ணிக்கலாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் எப்படி பார்க்கலாம்? பார்க்கலாங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி ஸ்விஃப்ட்டுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக், சென்டர் லாக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அதே மாதிரி ஏபிஎஸ் ஏர் பேக்கோட வர டைப்புங்க, அலாய் வீலோட வர டைப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு ZXI டைப்புங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் டீசலுங்க. வண்டி கீர் வந்து ஆட்டோமேட்டிக் கீரு. நிறையா கஸ்டமர் கேட்டிருக்கிறீங்க ஆட்டோமேட்டிக் கீர் வந்தால் இருந்தால் சொல்லுங்கண்ணா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஸ்விஃப்ட் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 625,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோட எங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராகவும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஸ்விஃப்ட்டில் 3 வண்டி இருக்குது நம்மகிட்ட. அந்த 3 வண்டி என்னென்ன டீசல் எப்படிங்கிறத பார்க்கலாங்க. சான் சன்னி 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க, டீசலுங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா. இது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹர்ஷா கார்ஸுக்கு கஸ்டமர் வந்தீங்கன்னா அவனுடைய வண்டியினுடைய என்னென்ன கண்டிஷனுங்கிறத இந்த மாதிரி ஒரு சரிங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேட்லாக் போட்டிருப்பேங்க. வண்டியினுடைய கண்டிஷன் என்ன, வண்டியினுடைய நிறைய குறைகள் என்னங்கிறத வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவும் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதுபோக உங்கள் சைடு ஒரு நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்துங்க, வண்டியினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம இந்த நிசான் சன்னி மாடல் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர், நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,50,000 ரூபா. நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் வென்டோ இது ஆட்டோமேட்டிக் இருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், 3 ஓனர் பெட்ரோலுங்க, இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸ் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,00,000 ரூபா. இது பிக்சட் ரேட் இல்லைங்க, ரெடி கேஸோட வரீங்களோ பெஸ்ட் ஆஃபராகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் பார்க்குறீங்களா, இந்த வண்டிக்கு லோனும் பண்ணிக்கலாங்க. ஓகே, இது ஃபைனல் என்ன ப்ரைஸ்னா கொடுக்கலாங்க சார்? அது நீங்கள் டேரக்டாக வந்து பாருங்கள், வண்டி வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நம்ம ஓனர்கிட்ட கூட நீங்கள் ரேட்டு பேசிக்கலாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்பேக் டைப்பில் நிறையா கஸ்டமர் கேட்குறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும். அதிலே இந்த கோல்டன் கலர் நிறையா லேடிஸ் பிடிச்ச கலருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 2009 ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது.
நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய்ங்க. ரெடி கேஸோடு பெஸ்ட் ஆஃபராக பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமருங்களா, அவங்களுக்கு பாதி பாதி லோனும் போட்டு கொடுத்துடலாம். ரெனால்ட் டஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் வண்டிங்க, அது டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் எந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 475,000 ரூபாய். நீங்கள் ரெடி கேஸோடு பெஸ்ட் ஆஃபராக பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷனில் எடுக்க விருப்பம் இல்லைங்க, உங்கள் கையில் ஒரு 1 லட்சம் ரூபா இருக்குது, அதை கட்டிட்டு மீதி லோனாகவும் பண்ணிக்கலாம். அது நம்ம ஓனர்கிட்ட பேசி பார்க்கலாங்க. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 டயருமே புது டயர் போட்டிருக்கிறாங்க, பின்னாடி வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது. அந்த டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 கிலோமீட்டர் பார்க்க ஓட்டலாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் பார்க்கலாம் சார். நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த வண்டி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இயான் 2013 மாடல், 3 ஓனர் பெட்ரோலுங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயருமே ஒரு 80% இருக்குது. பேக் டயர் மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. அது மாதிரி வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டென்டோ கிராஜஸாக எதுவும் இருக்காது. வண்டியில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. அந்த வகையில் ஏஸ்பேக் டைப்பில் நிறைய பேர் விரும்புவீங்க. ஒரு 5 பேர் போகிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இயானில் 2013 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி 28 வரைக்கும் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,20,000 ரூபா. இங்கே ரெடி கேஸோடு வரீங்களோ ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 30,000 கட்டிட்டு மீதி லோனாகவும் போட்டுக்கலாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீட்டில் பார்த்தலாம் வண்டி. இப்போ நம்ம ஹர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இண்டிகோ கேட்குறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ நம்மகிட்ட 2008 மாடல், 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி அவுட்லுக்கு பாருங்கள், ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவும் இருக்காது. வண்டினா ஒரிஜினல் பாடியோட அப்படியே இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 4 டயருமே ஒரு 80% இருக்குங்க. வண்டியினுடைய அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி வண்டி உள்ள சீட் கவர் நல்லா இருக்குது, ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இல்லை எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியினுடைய அவுட்லுக் அப்படியே நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வண்டியினுடைய நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 ரூபாய். அது வண்டியினுடைய ஃபுல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க. 2008 மாடல், 2 ஓனர் டீசலு. வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. நீங்கள் எஃப்சி நீங்களே இது பண்ணிக்கிற மாதிரி வருங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோடு வாங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஜஸ்ட்டுங்க 2006 மாடல், 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது. வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியினுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 60% இருக்குங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த ஹுண்டாய் ஜஸ்ட்டு ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோடு வாங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா வந்து கிராச்சஸோ டென்ட்டோ எதுவும் இருக்காதுங்க. வண்டி ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய சீட் கவர் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. லெதர் சீட் கவரோடு இருக்குங்க. வாங்க வண்டினுடைய இன்டீரியர் எப்படின்னு பார்க்கலாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி வண்டி சீட் கவர் புதுசு விட்டுருக்குறாங்க. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 பவர் உண்டாக வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 ரூபா. இது ஃபிக்ஸட் இல்லைங்க. ரெடி கேஸோடவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமராக பாதி பாதி லோனும் பண்ணிக்கலாங்க. ஓகே, மாருதி சுசுகியிலேயே டிசைருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர், 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக்கு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, சீட் கவர் நல்லாமல் இருக்குங்க. நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்னா சார், நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 450,000 ரூபா. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ரெடி கேஸோட வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்குது. லோன் ஆப்ஷனில் எதிர்பார்க்குறீங்களுக்கு அவங்களுக்கும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள், பேக் சீட்டும் நீட்டாக இருக்குங்க. ஒரு சீட்டில் ஒரு டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சார், டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயருமே வந்து ஒரு 80% இருக்குது. வண்டியில் வந்து ஒரு கிராச்சஸோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் இல்லாத வண்டிங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த 2014 ஸ்விஃப்ட் டிசைர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 450,000 ரூபா. அது ஃபிக்ஸட் இல்லைங்க. நீங்கள் ரெடி கேஸோடு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் லோன் ஆப்ஷனில் எதிர்பார்க்குறீங்களா, ஸ்விஃப்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்குறீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு 2014 சிங்கிள் ஓனரு டீசல் இன்ஜினுங்க. நம்ம ஹர்ஷா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு வெறும் 450,000 ரூபா. லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் ஒரு 50,000 இருக்கா இல்லை 1 லட்சம் இருக்குது, அதை கட்டிட்டு மீதி லோனாகவும் போட்டுக்கலாங்க. வணக்கம், இந்த வீடியோட எண்டு கவுண்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான வண்டி பார்த்தேங்க. ஸோ அதுவும் நம்ம காமராஜனை நிறுத்தி பொறுமையாக ஸோ வேறு லெவலில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வேறு டவுட் அப்படின்னா
ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி ஸோ என்ன மாடல் வேறு ஏதாவது டவுட் இன்டீரியல் காட்டல் அப்படின்னாலும் காட்டலாம். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, இவங்க தனியாக அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க, வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் போனால் அப்படின்னா கூகுள் ப்ளேஸில் போய் ஹர்ஷா கார் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பும். அந்த அப்ளிகேஷன் இப்போ என்னென்ன கார் இருக்கோ அந்த காரோட டீட்டெயில் எல்லாமே ஏ டு இசட் வந்துடும். ஸோ இன்றைக்கி காலில் ஒரு கார் வந்தாலும் சரி, நாளைக்கு காலில் ஒரு கார் வந்தாலும் சரி, அதை அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் இன்டீரியர் காட்டாதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான், ஏன்னா இன்டீரியர் காட்டணும்னா ஸோ டி வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம இன்டீரியர் காட்ட முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் சரி ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்கும். மீண்டும் சொல்கிறோம், இவங்களோட அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா என்னென்ன கார் அப்டேட்னாலும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.